ஸ்வீட்டோ காரமோ, அது SVS கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட், ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம். வணக்கம், என் பேரு டாக்டர் SB நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006 இருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா உள்மூலம். உள்மூலத்தை நம்ம ஹோமியோபதியில எவ்வளவு நல்லா சீக்கிரமா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. இந்த உள்மூலம் வந்து யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா, ரொம்ப நாளா மலச்சிக்கல் இருக்குது, நார்மலா வந்து மோஷன் போற மாதிரி, நம்ம எதுவும் வந்து ஒழுங்கான சாப்பாடு முறைகள்லாம் நம்ம சாப்பிடல, தொடர்ச்சியா இருந்ததுன்னா இந்த மாதிரி உள்மூலம் வரும். உள்மூலம் வந்து பாக்குறதுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வெளியில வந்து ஆசன வாயில வந்து எதுவுமே நமக்கு வந்து தெரியாது. ஆனா உள்ள இருந்து நம்மளுக்கு வந்து திடீர்னு வந்து மோஷன் போகும்போது ரொம்ப பிளீட் ஆகுது, நிறைய வந்து ரத்த போக்கு இருக்கு, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த உள்ள இருக்க சதை மாதிரி இருக்குது வந்து கொஞ்சம் கீழே இறங்குது, நம்ம காசனவாய் வழியா கீழே இறங்குது மோஷன் போகும்போது, அப்படின்னா அதுவாவே சில நேரம் உள்ள போயிடும். சோ இந்த மாதிரி இருந்தது, வெளியில வந்து ஆசனவாயில எதுவுமே இல்ல, ஆனா உள்ள வந்து நமக்கு வந்து ஒரு மோஷன் போகும்போது ஒரு தட்டுப்படுற மாதிரி இருக்கு, மோஷன் வந்து ஒரு இடத்துல வந்து அடப்பட்டு வர்ற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே உள்மூலம் தான். இதுலயும் வந்து நிறைய வந்து கிரேட் வைஸ் இருக்கு, ஒவ்வொரு ஸ்டேஜஸா இருக்கு. உள்மூலத்துல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஷன் போகும்போது ரத்தமா திடீர்னு போற மாதிரி இருக்கும், திடீர்னு மோஷன் போயிருப்பாங்க, அந்த மோஷன் மேல ஃபுல்லாவே ரத்தம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா வழியே இருக்காது. பட் ஆனா உள்ள வந்து ஒரு சத வளர்ச்சி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது நீண்டுட்டே வரும், ஒரு சின்ன ஒரு பரு மாதிரி தான் ஆரம்பிக்கும், ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே வரும். நமக்கு வந்து அது ஒழுங்கா வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே நம்ம கரெக்ட் பண்ணல அப்படின்னா. சோ அந்த செகண்ட் ஸ்டேஜ்ல பார்த்தோம்னா அந்த வளர்ச்சி வந்து உள்ள இருக்க சத வளர்ச்சி வந்து கொஞ்சம் கூடிட்டே இருக்கும், கொஞ்சம் வந்து மோஷன் போகும்போது பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஆசன வாய்க்கும் வெளியிலயும் வர மாதிரி இருக்கும். இப்ப எல்லாம் நம்ம மோஷன் போறோமோ அப்பெல்லாம் வந்து லைட்டா அந்த சதம் வந்து வெளியில வர்ற மாதிரி இருக்கும். சோ ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிடும். இதுதான் வந்து உங்களுக்கு செகண்ட் ஸ்டேஜ். இதையும் நம்ம வந்து ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பண்ணல இந்த ஸ்டேஜ்லயும் அப்படின்னா மூணாவது ஸ்டேஜ் கடந்து போவோம். அப்ப வந்து நமக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, வெளியில வந்து இந்த தசை வந்து நம்ம மோஷன் போகும்போது வெளியே வர்றது, திருப்பி ஆட்டோமேட்டிக்கா அதுவா உள்ள போகாது, கையை வச்சு நம்மளே வந்து உள்ள வந்து திணிச்சு விட்டாதான் வந்து திருப்பி உள்ள போற மாதிரி இருக்கும். இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்கா அதுவா உள்ள போகணும்னா ரொம்ப நேரம் ஆகுது, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது. நான் ஏதாவது வாக்கிங் போனோம் இல்லாட்டி பைக்ல டிரைவ் போனாதான் திருப்பி அதுவா உள்ள போகுது, வெளியில இருக்க வரைக்கும் எனக்கு பயங்கர பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நாலாவது ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே வெளியே தான் இருக்கும், கொஞ்ச நேரம் நீங்க வந்து உள்ள வந்து இன்சர்ட் பண்ணி நீங்க வந்து கை வச்சு இன்சர்ட் பண்ணி பார்த்தாலுமே அது உள்ள போகாது. சோ இந்த ஸ்டேஜ் தான் 4th ஸ்டேஜ். இந்த 4th ஸ்டேஜ்லயும் இந்த 3rd ஸ்டேஜ்ல கடைசி ஸ்டேஜ்ல இருக்கும் போதும் தான் நமக்கு வந்து சர்ஜரி வந்து நமக்கு தேவைப்படும். கண்டிப்பா வந்து இதை வந்து நம்ம மெடிசன்ஸ் மூலமா, ஹோமியோ மெடிசன்ஸோ இல்ல எந்த வகையான கை மருந்தோ நீங்க சித்தா எதுலனாலும் நம்ம வந்து சரி பண்ண முடியாது, அலோபதி மருந்துலயும் நம்ம சரி பண்ண முடியாது. சோ சர்ஜரிக்கு நம்ம வந்து கண்டிப்பா அது வந்து போய் தான் ஆகும். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், இந்த 3rd ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நீங்க வந்து லைட்டா இப்பதான் எனக்கு வந்து ஒரு 1 மாசம் 2 மாசமா வந்து நான் வந்து கை வச்சு நான் உள்ள திணிச்சு விட்டாதான் போகுது, இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் 3rd ஸ்டேஜ்ல இருந்தா கூட நம்ம வந்து சரி பண்றதுக்கு ஹோமியோபதியில வந்து உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நான் சொன்ன மாதிரி எதனால வருதுன்னா, முக்கியமான ரீசன் வந்து டயட்ரி சேஞ்சஸ் தான். நம்ம சாப்பாட்டுல வந்து நிறைய வந்து நார்ச்சத்து இல்லாம உள்ள உணவுகளை நம்ம நிறைய சாப்பிடறதுனால அடிக்கடி மலச்சிக்கல் வருது அப்படின்னா இந்த உள்மூலம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ். இன்னொன்று வந்து ஜெனட்டிக்லா, இப்ப அப்பா அம்மாக்கு வந்து உங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா வந்து அந்த பைல்ஸ் ப்ராப்ளம் வந்து ரொம்ப வருஷமா இருக்குது அப்படின்னா பிள்ளைங்களுக்கும் வர்றதுக்கு அவங்களுக்கு வந்து சான்சஸ் நிறைய இருக்கு. ஹோமியோபதியில நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே வந்து நம்ம வந்துட்டீங்க, அந்த பெயின்லெஸ்ஸா இருக்கும் போதே நமக்கு வந்து நிறைய வந்து ரத்த போக்கு இருந்துட்டு இருக்கு. என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்க பேஷன்ஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, நான் மோஷன் போகும்போது வர்ற மாதிரி இருக்கானோ ஒரு தட்டுப்பட்டுட்டு திருப்பி வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு வெளியே வர மாதிரி இருக்கு, ஏன்னா அந்த உள்ள வந்து சத வளர்ச்சி இருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டாப் ஆயிட்டு வர்ற மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு. இந்த டைம்ல அது வந்து ஒவ்வொரு தடவையும் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு இரிட்டேஷனோ அந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் இருந்துட்டே இருக்கனால நிறைய பேருக்கு அந்த அங்க இருந்து வந்து நமக்கு வந்து நிறைய அந்த மியூக்கஸோட அந்த உள்ள சளி மாதிரி இருக்கும், அங்க உள்ள நமக்கு மியூக்கஸ் லேயர் மாதிரி இருக்கும், அதுவும் சேர்ந்து உங்களுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப புல் பண்ணி வெளியில வர்றனால நிறைய வந்து ரத்த போக்கு இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம ஹோமியோபதியில நல்லாவே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம ரிவர்ஸ் பண்ணிடலாம், நார்மலா இருக்கவங்களுக்கு கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி 2nd ஸ்டேஜ்ல ஆட்டோமேட்டிக்கா சதை வெளியே வருது உள்ள போயிடுது அப்படின்னாலும் நம்ம ஹோமியோபதியில நிறைய ஸ்கோப் இருக்கு நமக்கு சரி பண்றதுக்கு. அதாவது ஒரு 1 மாசத்துல இருந்து ஒரு 3 மாசத்துக்குள்ள நம்ம வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்துடலாம். தொடர்ந்து ஒரு 6 மாசம் சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா திரும்பி வராம இருக்கிறதுக்கு அளவுக்கு நம்ம அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்தனிங் வந்து அந்த ரெக்டத்திலையும் ஏன்எஸ்லயும் அந்த ஸ்ட்ரென்தனிங் வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். இன்டர்னல் பைல்ஸ் வந்து எந்த ஸ்டேஜ்ல நீங்க இருந்தாலுமே சர்ஜரி எனக்கு வந்து சுத்தமா விருப்பமே இல்லை சர்ஜரி பண்றதுக்கு, பட் ஆனா நான் இதை வந்து கை மருந்துலயோ ஹோமியோபதி மருந்துலயோ நான் வந்து இதை வந்து நான் கட்டுக்குள்ள வைக்கணும் பாக்குறேன், மேனேஜ் பண்ணணும்னு பாக்குறேன் அப்படின்றவங்களுக்கு பெயினையும் அந்த ப்ரொலாப்ஸ்ல இருந்து வர காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம இதுல வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ற அளவுக்கு நம்ம இதுல கொடுத்துடலாம். முக்கியமான ரீசன் நான் சொன்ன மாதிரி மலச்சிக்கல் தான். ஸோ அந்த மலச்சிக்கல் இல்லாம நம்ம வந்து பாத்துக்கணும். இதுக்கான வீடியோ வந்து நான் மலச்சிக்கலுக்கான வீடியோ வந்து நான் தனியா வந்து போட்டிருக்கேன், நீங்க அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அதையும் போய் பாத்துக்கலாம். இதுல எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.